அபூர்வ ரகங்களில் என் பிதாமகன் பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு கேட் ஓபன் பண்ணார். ஒரு ஸ்டார் பறந்து வருது. இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான கேட் ஓபன் ஆகி போய்கிட்டே இருக்கார் பயணம். அத்தகைய பெருமைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். இவ்வளவு நேரம் சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்துருக்காரு. பல விஷயங்களில் இந்த 45 ஆண்டுகளில் நான் அப்பப்போ சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சம் கீறி விட்டுருவேன். சின்ன சின்ன காயங்கள், அதையெல்லாம் பொருட்படுத்த ஒரு பெரிய மனிதன். பாரதி சார் எவ்வளோங்க, பாரதி சார் ரொம்ப பேசினா அவர் ஒரு குழந்தைன்ட்டு போயிடுவார். இட்ஸ் எ கிரேட் சோல், கிரேட் சோல். நாட் பிகாஸ் ஆஃப் இந்த மைக்கை பிடிச்சி பேசலை, கிரேட் சோல். நான் எப்போ கேட்டேன்னு சொல்லுவார், பாரதி சார் நீங்கள் நல்ல மனிதன். நல்ல மனிதன் தான், என்னை நல்ல நடிகன்னு சொல்லவே மாட்டார்னு சொல்லுவார். 6லிருந்து 60 வரை ஒரு படம் போதும் உன் வாழ்நாள் முழுவதும் நீ எவ்வளவு பெரிய குணச்சித்திர நடி என்று சொல்லுங்க. மக்களை புரிந்து கொண்டாய், எப்படி சர்வே பண்ணு. இல்லைன்னா சோல்னா போய் போட்டுக்கிட்டு ஒரு தாடி வந்து அறிவு இன்டலெக்சுவல்னு போயிட்டு இருக்கணும். சரியாக மக்களை தராசில் போட்டு பிடித்தாய். இவர்களுக்கு எவ்வளவு கலவையில் என்ன வேணும், எவ்வளவு ஹாஸ்யம் வேணும், எவ்வளவு வீர வேணும், எவ்வளவு வேக வேணும் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்ட வித்தை உனக்கு கைவந்த கலை. அதனால் ரசிக்கிறதெல்லாம் கிளாசிக் ஃபிலிம், பார்க்கிறதெல்லாம் கிளாசிக் ஃபிலிம் ரசிப்பார் பிரம்மாமா. ஆனால் பண்ணுறதா இப்படி தான் பண்ணுறார். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடு, அந்த பாதையில் தெளிவாக இருப்பார். ஒரே ஒரு உதாரணம், என்னை அவர் ஜட்ஜ் பண்ணார். குரு சிஷியன்னு ஒரு படம் பிரபு வச்சுருப்பாங்க, அது ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு பாடும். அப்போ வாங்க வாங்க, நானும் கொஞ்சம் நானும் படம் வாங்கினேன். எனக்கு நம்முடைய டேஸ்ட் கொஞ்சம் வேறு. படம் முடிஞ்சு என்ன வருது, எப்படி எப்படி என்ன இதை போய் ஒரு படம் கஷ்டமாக இருக்குல்ல. படம் ஹீட்டுன்ட்டார். எப்படி சொல்லியோ படம் ஹீட். நீ உனக்கும் 10 பேருக்கு புரிஞ்ச மாதிரி படம் எடுக்கிறோம். 100 கணக்கான 1000 கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு புரிகிறதுக்கு படம் எடுக்கிறோம். எல்லாரும் அறிசார்ந்தா இருக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த வித்தியை தெரிந்த மனிதன். இந்த சபையில் கலைஞானத்தை பாராட்டுவதற்கு உன்னை தவிர சரியான ஆள் இல்லை. நான் ஒன்று கேட்டேன், எல்லாருக்கும் விழா எடுத்துட்டேன். நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விழா எடுக்கிறேன். ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டால் நாங்கள் எதிரெதிராக நின்று துளைச்சிருவோம், கஷ்டம். அதனால் என் நட்புக்குரிய நண்பனே, ஒரே ஒரு முறை என் மதுரை மண்ணில் மிக பிரமாண்டமாக ஒரு விழா எடுத்து ஒரு பதிவு செய்யணும் ஒரு ஆசை. ஸோ எங்களுடைய நட்பு மிக ஆழமான நட்பு. அவருடைய கருத்து உரிமை எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து யோசனை சந்தர்ப்பங்கள் கருத்துக்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது நம்ம நட்புக்கு எப்போவுமே இடைய வராது. நட்பு எப்பவுமே அதுக்கு வந்து கெடுதலாக நம்ம நட்பு வந்து எப்பவுமே முறியாது. நம்ம எவ்வளவோ பணம் பேர் புகழ் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கவே முடியாத பழைய நண்பர்கள். அந்த பழைய நண்பர்கள்கிட்ட மட்டும் எந்த ஒரு மனஸ்தாபம் வந்தால் கூட கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா ரொம்ப கஷ்டம். அது வயசான பிறகு பழைய நண்பர் எப்படி கிடைப்பாங்க? ஸோ இந்த மாதிரி பாரதிராஜா அவர்கள் வந்து சொன்னாங்க, உனக்கு வந்து ஒரு மதுரையில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கெல்லாம் மதுரையில் வந்து விழா பண்ணேன், உங்களுக்கும் வந்து மதுரையில் வந்து ஒரு விழா நடத்துவேன். அதுக்கப்புறம் நீ அரசியலுக்கு வந்த பிறகு நான் கச்சேரி வச்சுக்கிறேன், அது வேறேன்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், புரியாது வருதுன்றார். இன்னும் விட மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அஜய் சக்கரவர்த்தி கலைஞானம் ஐயா அவர்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த பாராட்டும் பட்டமும் அளித்து கௌரவிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு பலத்த கரகோஷம் அவங்களுக்காக. ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஒரு கலைஞரின் தொடர் பயணம், 75 வருட பயணம். அந்த பயணத்தில் இந்த சந்தோஷத்தில் நாம் எல்லாருமே இங்கே இருக்கோம். ஓகே, நான் ஒயிட்ல இருக்கேன்.